ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட கோபிநாத் அவர்களுக்கு ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 இயர்ஸாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஆக்டராகவும் ஒரு தொகுப்பாளராகவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு மனிதராகவும் ரொம்பவே வந்து சிறப்புற பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அவருக்குன்னு வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சியில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவளிக்கும் விழா வந்து நடத்தியிருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் நம்ம கோபிநாத் அண்ணனோட ரிலேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதில் பங்கேற்றிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஷோவாக வந்து நடைபெற்றது. அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவர் அந்த ஷோவில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவரை பற்றி பேசும்போது நம்ம கோபிநாத் அண்ணன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லி எல்லாருமே ரொம்பவே வந்து அடா பாவிங்களா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கோபிநாத் அண்ணனை பற்றி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசியிருந்தாங்க. கோபிநாத் அண்ணன் எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு படிப்பாளி, அவர் எப்பயுமே முதல் பெஞ்சில் மட்டும் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார், நாங்கள் தான் வந்து கடைசி பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இதனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து டெய்லி வந்து நான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன் மேம் கிட்டே அப்படின்ற மாதிரி கோபிநாத் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயுமே அப்படி தான், நாங்கள் எங்கேயா வெளியே ஊர் சுத்த கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டார், ஃபுல்லாக படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் இருந்துகிட்டு இருப்பார். இந்த அளவுக்கு அவர் வந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட கோபிநாத் அண்ணன் ஒரு என்ன பண்ணாருன்னா, பேச தருணம் வரும்போது அவரோட ஃப்ரெண்டு பாலாஜி அப்படின்ற மாதிரி ஒருத்தனை வந்து காமிச்சார். இவர் நிற்கிறாரில்ல, இவர் தான் பாலாஜி. இவர் என்ன பண்ணார்னா, ஒரு 25 டிகிரி கிட்டே படிச்சிருக்காரு, எல்லா வேலைக்கும் போயிருக்காரு, எல்லா ஆலோசகராகவும் இருந்துட்டு இருந்தார், கவர்மெண்ட் பேங்க்கில் கூட ஆலோசகராக இருக்கார். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டீச்சிங் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரீ டைமில் அப்பப்போ போய் எதனால் ஸ்கூல் காலேஜில் டீச்சிங் பண்ணிட்டு வருவான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து டீச்சிங் பண்ண போகும்போது திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் திடீர்னு போய் அவனை வந்து அள்ளி போட்டு ஆம்புலன்ஸ் பக்கம் போகும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையே வந்து இல்லை, ஒரு பக்கம் அப்படி சின்னதாக ஓட்டிகிட்டு இருக்கு கை, கிட்டத்தட்ட கை வந்து 2 துண்டாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவன் என்னை கூப்பிட்டு திடீர்னு வந்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னா, நாங்கள் வந்து செம்மையாக டென்ஷன் அவன் கத்திட்டேன், டீ குடிக்கிற நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு என்ன சொன்னான் அப்படின்னா, இங்கே பாரு நான் ஒரு வேளை செத்துட்டேன் அப்படின்னா நீ எனக்கு டீ கூட வாங்கி கொடுக்காம நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்ற கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்வோடு நீ இருப்பேன், அதனால் வந்து எனக்கு டீ வாங்கி கொடுத்துரு மரியாதையா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு அட பாவி, எந்த டைமில் வந்து எப்படி பிளாக்மெயில் பண்ணுறான் பாரு இவன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவனை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட சுற்றி எப்பயுமே வந்து கலகலப்பாக இருப்பாங்க. எனக்கு எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதனாலே வந்து என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு என்னனாலும் அவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு, ஸோ என்னை இப்படியே பார்த்துக்கிறதுனால தான் வந்து என்னால் வந்து இவ்வளோ சாதனைகளை படைக்க முடியுது, இவ்வளோ வெற்றிகளை சாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி கோபிநாத் அண்ணன் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார். இவருக்கு அறிமுகம் வேண்டாம், இவரை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்சியாரிட்டியான, தனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து பக்காவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம கோபிநாத் அண்ணனோட பேர் முதல் இடத்துல வரும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய கோவக்கோசம் பேசியிருந்தாங்க, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து பெரிய ஒரு மெனக்கெட்டலே இருக்காது கோபிநாத் கிட்டே அப்படின்னு சொல்லி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.